தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 2.8 க்வெஸ்சன் நம்பர் 8. குமார் ரைட்ஸ் எ லெட்டர் டு 4 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹி ஆஸ்க் ஈச் ஒன் ஃபார் தம் டு காப்பி த லெட்டர் அண்ட் மெயில் டு 4 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் தே கண்டினியூ the process similarly, assuming that the process is unaltered and it cost rupees 2 to mail one letter. Find the amount spent on postage when 8th set of letters is mailed. அதாவது குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நான்கு நண்பர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, இதே மாதிரி ஒவ்வொருவருமே நீங்க எல்லாரும் ஒரு நாலு பேத்துக்கு அதே லெட்டரை காப்பி பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து அதே மாதிரி அவங்க நாலு பேரும் அப்படியே தொடர்ச்சியாக எழுதி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ இந்த மாதிரி போகும்பொழுது ஒரு கடிதத்துக்கு 2 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 8 நிலைகள் வரையும் கடிதம் போகுது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ குமார் இங்கே இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணுறாருனா நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி நாலு காப்பி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதிருங்கிறார். அப்போ இவர் நாலு பேத்துக்கு எழுதுவார், அடுத்து இவரும் நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவார், அடுத்து இவரும் நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவார், அடுத்து இவரும் நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவாங்க. அடுத்து அதே மாதிரி இதுவும் நாலாக பிரியும். அதே மாதிரி இவங்களும் நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவாங்க, அடுத்து இவங்களும் நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவாங்க, அதே மாதிரி இவங்களும் நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுவாங்க. இப்படியே இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ஆளும் போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி எது வரையும் போகுதுன்னா 8th செட்டு வரையும் போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட், எப்படி அந்த லெட்டர் வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கணக்கு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குமார் வந்து நாலு பேத்துக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் இருக்குது, அந்த நாலு லெட்டரையும் நாலு பேத்துக்கு அனுப்புகிறாரு. அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாலு பேத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நாலாக இருந்த லெட்டர் அடுத்து 4×4 மாறும். அடுத்து என்ன ஆயிருனா 4×4×4 அப்படின்னு மாறிடும். ஏன்னா அதுக்கப்புறம் 3 செட்டு போகும். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். எது வரையும் 8th செட்டு வரையும் போயிட்டு இருக்கு. அப்படின்னா 8th டம் வரையும் வச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 லெட்டர் தான் இருக்கும், அடுத்து 16 லெட்டராக மாறும், அடுத்து 64 லெட்டராக மாறும். இப்படியே போயிட்டு இருக்கு 8th செட்டு வரைக்கும். இப்போ ஒரு லெட்டருக்கு 2 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மொத்தம் எத்தனை லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல நம் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 8th டேர்ம் வரையும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது 8th டேர்ம்ஸ் வரையும் உள்ள லெட்டர்ஸை ஆட் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது SN ஃபார்முலா யூஸ் பண்ணி S8 வரையும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு A என்னன்னு தெரியணும், A4. அதே மாதிரி R=T2/T1 அதுவும் பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். நெக்ஸ்ட் N வந்து 8th செட்டுன்னு சொல்கிறாங்களே அதுதான் என்ன 8னு வச்சுக்கணும் நம்ம. இப்போ SN யூஸ் பண்ணணும். SN யூஸ் பண்ணும்பொழுது இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 விட அதிகமாக இருக்குது. அதனால் A×R^(n-1)/R-1 இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா S8=A 4×R^(n) அப்படின்னா ஆரோட வேல்யூ 4×n(8-1)/4-1 4×4×8 என்ன அர்த்தம், 4×4×4 8 டைம் எழுதுவோம். அதாவது 4×4×2. இப்போ இந்த மாதிரி 8 டைம் 4 எழுதி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4×4=16, அதே மாதிரி 4×4=16, அடுத்து 4×4=16, 4×4=16. இப்போ இந்த 16 மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 256 வரும். அதே மாதிரி இதையும் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 256 வரும். 256 அதே மாதிரி இதுவும் 256. இந்த 256 256 மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா நமக்கு 65,536 வரும். ஸோ 65,536-1/4-1 வந்துடும். அப்போ 4×65,535/3 அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் 3 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1×3=3, 2×3=6, 1×3=3, ரிமைண்டர் 2×25 8×3=24, ரிமைண்டர் 4×3=12, 5×3=15. ஸோ 4×21,845 அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5×4=20, ரிமைண்டர் 2, 4×4=16, 16+2=8, ரிமைண்டர் 1, 8×4=32, 32+1=33, 3, ரிமைண்டர் 3, 4×1=4, 4+3=7, 8. இப்போ இதுதான் S8, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர். இது நமக்கு குவெஸ்சன் கேட்டுறது டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் அப்போ டோட்டல் காஸ்ட்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்ட்டு
ஒரு லெட்டருக்கு ஆகக்கூடிய செலவு ருபீஸ் டூ. ஸோ அதனால் டூன்னு எழுதுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 87,380 இன்ட்டு டூ இஸ் ஈக்குவல் டு 200 டூ எயிட் சார் 16 சிக்ஸ் ரிமைண்டர் ஒன் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் நெக்ஸ்ட்டு டூ செவன் இஸ் 14 ஃபோர் ரிமைண்டர் ஒன் டூ எயிட் சார் 16 சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன். டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,74,760 ருபீஸ் வருது. ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 1,74,760. ஸோ இதான் நமக்கு கேட்டிருக்காங்க, நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.